அதெல்லாம் அவங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள். இது 2001 இருந்து எனக்கு இப்ப அரசியல் தேர்தல் அரசியல் அனுபவம் இருக்கிறது. 2001 அவர்கள் வந்து திமுகவோடு கூட்டணி வைத்து பார்த்தார்கள். அதன் பிறகு அதிமுகவோடு கூட்டணி வைத்து பார்த்தார்கள். அவர்கள் இது புதிதல்ல. தமிழ்நாட்டுக்குள்ளே காலூன்ற முயற்சிப்பது என்பது புதிய முயற்சி அல்ல. ஒரே ஒரு வேறுபாடு என்னவென்றால், அந்த காலத்தில் கலைஞர் ஜெயலலிதா போன்ற கவர்ச்சிமிகு தலைவர்கள் இருந்தார்கள். அவர்களால் அப்போது பெரிய அளவில் ஊடுருவ முடியவில்லை. இப்போது அந்த தலைவர்கள் இல்லை என்கிற நம்பிக்கையில் காய் நகர்த்துகிறார்கள். எப்படியாவது காலூன்றிவிட வேண்டும் என்று பகிரத முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். ஆனாலும் நான் அறிவித்து சொல்கிறேன், ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்ட அதிமுகவும் சரி, கலைஞர் அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட திமுகவும் சரி, பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கு இடம் கொடுக்க வாய்ப்பில்லை என்று நான் நம்புகிறேன். முதலில் பாட்டாளி மக்கள் கட்சியை இவர்கள் இப்போது உள்வாங்கியிருப்பதன் மூலம் அந்த கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு முயற்சிப்பார்கள். ஆகவே இவர்களுக்கென்று தனியே ஒரு வாக்கு வங்கி, புதிய இளைய தலைமுறையினரின் வாக்கு வங்கி உருவாவதற்கு வாய்ப்பில்லை. இவர்கள் நினைப்பதை போல தமிழ்நாட்டில் எளிதாக அவர்களால் எதையும் சாதித்து விட முடியாது. அது தேர்தல் அறிக்கையை நாங்கள் சொல்லுவோம், வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு பிரச்சார உத்திகளையும் சொல்லுவோம். இப்போதைக்கு விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் களப்பணி ஆற்றுவதற்கான மேலிட பொறுப்பாளர்களாக வன்னி அரசு, குணவழகன், நாவரசன் ஆகிய மூவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் மேலிட பொறுப்பாளர்களாக பாவரசு, சூக்கா விடுதலை செழியன், இரா கிட்டு ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு தொகுதிகளின் களப்பணிகளையும் தமிழ்நாடு அளவில் கூட்டணி கட்சிகளுக்கு ஆற்ற வேண்டிய களப்பணிகள் குறித்தும் தோழர்களுக்கு உரிய வழிகாட்டுதலை தருகிற தேர்தல் பணி பொறுப்பாளராக, தலைமை ஒருங்கிணைப்பாளராக கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தலைமை தேர்தல் வியூக பொறுப்பாளராக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா நியமிக்கப்படுகிறார். எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, இந்த பூத் கமிட்டி கோஆர்டினேஷன், வார் ரூம் ஹெட் என்கிற இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி சம்பந்தமான பொறுப்பாளராக ஆதவ் அர்ஜுன் நியமிக்கப்படுகிறார். ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன், அவங்களுக்கு இன்னும் பெரிய கருத்தியல் முரண் ஏற்பட்டு விலகி தனித்தனியே தேர்தலை சந்திக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சி இதுபோன்ற உத்திகளை கையாளுவது என்பது வாடிக்கையான ஒன்று. ஆகவே மோடி அவர்களோடோ அல்லது அமித்ஷா அவர்களோடோ முரண்பட்டு கருத்தியல் சார்ந்த முரண்களால் வெளியேறி அதிமுக தேர்தலை சந்திக்கவில்லை. உள்ளூர் தலைவர் அண்ணாமலையோடு ஏற்பட்ட முரண்பாடு அவ்வளவுதான். அதற்காக அவர்கள் தனியே வந்திருக்கிறார்கள், ஒன்று. இரண்டாவது, ஏற்கனவே நாம் சுட்டிக்காட்டியபடி தொடர்ந்து பாஜகவோடு பயணித்தால் தங்களின் அணிகள் கலகலத்து போய்விட வாய்ப்பு இருக்கிறது. கட்சியின் கீழ்மட்ட அளவிலான தொண்டர்கள் பாரதிய ஜனதா சதி அரசியலுக்கு இரையாகிவிடக்கூடாது என்கிற அச்சத்தாலும் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெளியே வந்து விடுவோம் என்று வெளியே வந்திருக்கலாம். ஆனால் நாம் அதை எப்படி யூகமாக கணிக்க தோன்றுகிறது என்றால், சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக திமுக அணி பெற்றுவிடாமல் தடுப்பதற்கு, அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தையாவது சிதறடிப்பதற்கு தனித்து நிற்பது அவசியமானது என்கிற அடிப்படையில் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்று நாங்கள் கணிக்கிறோம். ஆனாலும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு உண்மையை உணர்வார்கள், இந்தியா கூட்டணியில் வெற்றி பெறுகிற யாரும் தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு
பாஜகவை ஆதரிக்கிற முடிவை எடுக்க மாட்டார்கள். ஆதிமுகவின் நிலையை அப்படி உத்தரவாதமாக சொல்ல முடியாது. இப்போது தேர்தலில் மைனாரிட்டி வாக்குகளை வாங்கிய பிறகு வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் மறுபடியும் பாரதிய ஜனதாவுக்கு அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இதை சிறுபான்மை சமூகத்தினர் உணர்ந்து வாக்களிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைக்கிறேன். விரைவில் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து அவர்களை தொடர்பு கொண்டு பேசி வருகிறோம், ஒவ்வொன்றாக அறிவித்து வருகிறோம். உங்களுக்கும் அறிவிக்கப்படும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதில் கருத்து சொல்கிறது ஒன்றும் இல்லை, அவங்க தனிப்பட்ட விருப்பம். ஆளுநர் பதவிங்கிறது ஒரு எம்பி பதவியை விட அமைச்சர் பதவியை விட பெரிய பெரியது தான். நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் தகுதிப்படி பார்க்குற போது ஆளுநராக இருந்த ஒருவர் எம்பியாக வர நினைப்பது ஏன் என்று தெரியவில்லை. சிரிக்க தோன்றுகிறது. அவங்க சிரிப்பு மூட்டுறாங்க, சிரிக்கிறோம். அவங்க இது வரலாம் தேர்தலில் நின்னதில்லை, அதனால் அவங்களுக்கு பானச்சின்னு சொல்லியிருக்கேன், முதலே சொல்கிறீங்களா? பானச்சின்னத்தில் தான் போட்டியிடப்படுறோம். பானச்சின்னத்துக்கு நாங்கள் வந்து 4 ஸ்டேட்டுக்கு கேட்டிருக்கோம். ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழ்நாடு. அதனால் எங்களுக்கு காமன் சிம்பல் ஒதுக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.